ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிட்வைஸ் ஆண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஜிக்கல் ஆண்ட் ஆப்ரேட்டர்ன்றது வர பிட்வைஸ் ஆண்ட் ஆப்ரேட்டர்ன்றது வர. ஸோ பிட்வைஸ் ஆண்டில் நம்ம வெறும் ஒரே ஒரு ஆம்பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுவோம், லாஜிக்கலில் ரெண்டு ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுவோம், அதை வந்து செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பிட் லெவல் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்காக நம்ம ஆண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஆண்ட் கேட் என்ன பண்ணுமோ அதே தான் அந்த ஆண்ட் ஆப்ரேட்டரும் அந்த ஆண்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டரும் ஆப்ரண்ட் மேலே பர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 and 3 சொல்லிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ண கொடுத்தா ஒரு ஆண்ட் கேட் என்ன பண்ணுமோ அது பிட் லெவலில் கன்வெர்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 and 3 சொல்லிட்டு ஒரு நான் பிட்வைஸ் ஆப்ரேஷன் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து 2 வந்து அது பிட்வைஸில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி 8 பிட் ரெப்ரசன்ட்ல அதோட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ வந்து ஸோ 0010 ஸோ அது 8 பிட்ல இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் 3 ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ வந்து 0011. ஸோ இப்போ கரெக்டாக என்ன நடக்கும்னா, ஸோ இங்கே இருக்க இந்த 1 ஸோ இங்கே ஒரு பிட்டுக்கும் அது செக் பண்ணணும். ஸோ எல்லா பிட்டும் சேமாக இருக்கான்னு சொல்லிட்டு 2 and 3 ஆண்ட் ஆப்ரேஷன். ஸோ இந்த பிட்டுக்கும் இந்த பிட்டுக்கும் கம்பேர் பண்ணோம். ஸோ 0 0 வருது. ஸோ நமக்கு தெரியும் ஆண்டில் வந்து 1 and 1 இருந்தால் மட்டும் நமக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே ஃபால்ஸ் அதனால ஸோ 0 1 இங்கே ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுது. 1 1 ஸோ இங்கே ட்ரூ. ஸோ மற்ற எல்லாமே 0 இருக்கனால நமக்கு 0 0 ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்படி ரிட்டர்ன் ஆன அவுட்புட் அது நமக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருக்க வேல்யூட பைனரி ஃபார்மெட் என்னவோ அது வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 பைனரி ஃபார்மெட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ நம்ம நம்ம 2 4 நம்ம ஆண்ட் ஆப்ரேஷன் பண்ணோன்னா ஸோ 2 பைனரி வேல்யூ வந்து 0010 அண்ட் 4 பைனரி வந்து 0100. ஸோ அது 8 பிட்ல இந்த மாதிரி ரெப்ரசென்ட் ஆகும் இந்த டேபிள் மாதிரி தான். ஸோ இங்கே 0 0 ஆண்ட் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். 1 0 ஆண்ட் பண்ணால் நமக்கு 3 0. ஸோ இங்கே 0 1 இப்போ நமக்கு 0. ஸோ டோட்டலாக நமக்கு 0 சொல்லிட்டு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம அதை ப்ரோக்ராம் ரைட் பண்ணி நம்ம அதை அவுட்புட் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ சேம் இப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம அகெயின் ஒரு சின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து போன பிட் ஷிஃப்ட்டில் நம்ம பார்த்தது. ஸோ ஏ ஈக்குவல் டு 2 பி ஈக்குவல் டு 3 வச்சுப்போம். ஓகே, ஸோ சியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சியில் ஏ ஆம்பர்சன்ட் சிங்கிள் ஆம்பர்சன்ட் தான் யூஸ் பண்ணோம். சிங்கிள் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு பிட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பிட் வைஸ் ஆப்ரேட்டர் அண்ட் டபுள் யூஸ் பண்ணால் அது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். கப்பல் ரன் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு 2 கிடச்சிருச்சு நம்ம பிபிடியில் பார்த்த மாதிரி. சேம் இப்போ 4 போட்டு பார்ப்போம். அவுட்புட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 0 வந்துச்சு. ஸோ இதுதான் பிட் வைஸ் அண்ட். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை நான் ரொம்ப இன்டெப்த்தாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல. உங்களுக்கு இன்டெப்த் எக்ஸ்பிளேஷன் வேணும், சில வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.